நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் வலிமார்கள் முஃமினான் முஸ்லிமான் ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் தயாமத்தினால் வரும் வரை உண்டாவதாக. பயான் மிக சொற்ப சுருங்கிய நேரம் என்பதனால நல்லா கூர்ந்து கவனிச்சு கட்டாயம் நான் உட்பட எங்களோட வாழ்க்கையில் பிழைகள் இருந்தால் திருத்தி பெருமனை விட்டுடாமல் மனைவி மக்களுக்கு ஞாபகப்படுத்துமாறு மிக தாழ்மையாக வேண்டிக்கொள்கிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் இன்று திங்கக்கிழமை பின்னேரம் செவ்வாய் இரவு ஹிஜ்ரி ஆண்டு 1442 வருஷத்தில் கடைசி ராவில் இருக்கிறோம். இன்றைய நான் முஹர்ர மாதத்துக்கு இஸ்லாமிய புது வருடத்துக்கு தலைமுறை வாழ்க்கொண்டால் நாட்டில் எங்கேயுமே காணப்படாததினால அல்லாஹ்வுடைய கிருபையினால் துல்ஹிஜ்ஜாவை இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தைய கடைசி நாள 30 பூர்த்தியாக்கி இன்ஷா அல்லாஹ் 4 ராவ் புதன்கிழமை இரவு தலைப்பிரையாக இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் மாதம் முதலாவது நாளாக நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அப்போ இந்த அமைப்பில் அந்த முஹர்ரம் மாதம் புற 9-10 நோம்பொண்டு இருக்குது. எங்களோட ஊரில் மட்டுமல்ல நிறைய ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களோட மாத்திரையில் ஊர்லேயும் சின்னவங்க உட்பட இந்த துல்ஹிஜ்ஜா இந்த மாதம் தலைப்புறையில் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் 9 நோம்பு பிடிச்சவங்க 8-9 பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் பரக செய்வானாக. அதுபோல் இந்த 9-10 நோம்பிக்கு 9வது நாளும் 10வது நாள் அரபுல சொல்லுக தாசு ஆ நோம்பு ஆஷூரா நோம்பு. தாசு ஆண்ட 9வது நாள் தாசி அண்ட அரபுல 9 ஆஷிர் அண்ட அரபுல 10 தாசு ஆண்ட 9வது நாள் அப்படிதான் ஹதீஸ் வருது. ஆஷூர் ஆண்ட 10வது நாள். அப்போ முஹர்ரம் பொற 9லேயும் 10லேயும் நோம்பு முடிக்கிறது மிக முக்கியமான சுண்ணத். ஒரு வருஷத்துடைய பாவம் நீக்கப்படுது. ஆஷூரா நோம்புல கேட்கிற துவா கபூலாது. அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரதெல்லாம் அதுக்கு அடுத்த கிழமை டேட்ல சொல்றதா இருந்தா 19வது 20வது தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. 19வது 20வது வாயில நோம்பிக்கும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் தாசு ஆனால் வியாழக்கிழமை 19வது தேதி ஆஷூரா வெள்ளிக்கிழமை 20வது தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு நாள் நோம்புடிக்க வல்ல நாயன் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தந்து சந்தோஷமா நோம்புடிக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹை, இப்ப விஷயம் என்னண்டா, இப்போ நாங்கள் இஸ்லாமிய புது வருடத்தை நானே மக்ரிபில் காலடி வைக்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த துல்ஹிஜ்ஜா 1442 நாள் நாளே மக்ரிபோட முடியுது. சரியா? இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வருஷத்தை இந்த கோவிட்ல நாங்கள் முடிச்சிக்கோம். கிட்டத்தட்ட இந்த கோவிட் 1.5 வருஷமாகுது. இப்போ புதிய வருஷத்தில் அல்லாஹ் கோவிட்லேருந்து பாதுகாத்து நோய்கள்லேருந்து பாதுகாத்து இப்போ போன வருஷம் இந்த வருஷம் மனுஷன் டென்ஷன்லேயும் கவலையிலேயும் பிரச்சனையிலேயும் மௌத்து இன்ன நோயோட மக்கள் என்ன நடக்குமென்ற ஒரு பயத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் புது வருடத்தில் காலடி வைக்கும் பொழுது முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் வைக்கிறேன். முஹர்ரம்ண்டா இங்கே கவனிங்க, முஹர்ரம்ண்டா கருத்து சங்கையாக்கப்பட்ட மாதம், கண்ணியமான மாதம். 12 மாதத்தில் 4 மாதம் கண்ணியமே எல்லாருக்கும் தெரியும். 4 மாதம் துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப மாதம் யாரும் மறந்துடுவாங்க. உம்மாவை பிள்ளைகிட்ட கேட்கும், 12 மாதத்தில் ஜனவரி டு டிசம்பர் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகிட்ட கேட்கும் முஹர்ரம் டு துல்ஹிஜ்ஜா நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இது கட்டாயம் நாங்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய புது வருடத்தில் எங்கள்ட முதல் வருஷம் முஹர்ரம். இந்த முஹர்ரம் முடிஞ்சது பிறகு சஃபர், 3வது ரபீஉல் அவ்வல், 4வது ரபீஉல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா 12 மாதம். துல்ஹிஜ்ஜா லாஸ்ட் மாதம், கண்ணியமான மாதம். இப்போ இந்த கண்ணியமான மாதத்தையை முடிச்சு
சங்கையான முஹர்ரம் மாசத்துல காலடி வைக்க போறோம். இதுதான் எங்கட ஜனவரி, எங்கட முஹர்ரம் இதுதான் எங்கட புது வருடம் இதுதான். இந்த முஹர்ரம் சும்மா புது வருடம் அல்ல, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் இன்னொரு கண்ணியம், அல்லாஹ்வுடைய மாசம், அல்லாஹ்வோட டச்சாச்சல்ல இன்னும் கண்ணியம் கூட. கஅபத்துல்லாஹ் பள்ளி வாசலே, மீரா ஜும்மா பள்ளி வாசலும் பள்ளி வாசல் தான், அது அக்கறையிலேக்க முய்யதீன் ஜும்மா பள்ளி வாசலும் பள்ளி வாசல் தான். ஆக இங்க மீரா ஜும்மா பள்ளி வாசல்ல தொழுகிற மாதிரி இல்ல, முய்யதீன் பள்ளியில தொழுகிற மாதிரி இல்ல, கஅபத்துல்லாஹ் தொழுது. கஅபத்துல்லாஹ்ல ஒரு ரக்அத்து தொழுதா 100,000 நன்மை, மீரா ஜும்மா பள்ளி வாசல் ஒரு ரக்அத்து 100,000 நன்மை இல்ல, 27 மடங்கு நன்மை ஜமா தொழுது, பெரிய வாக்கியம். ஆனா கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் வீடு, கஅபத்துல்லாஹ் இதுவும் அல்லாஹ் வீடு தான், மஸ்ஜித் எல்லாம் உலகத்தீங்க மஸ்ஜித் அல்லாஹ் வீடு. ஆனா இந்த வீட்டுக்கும் கஅபத்துல்லாஹ்க்கும் வித்தியாசம், அதான் சப்ஜெக்ட் அவர். கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டுல ஒரு ரக்அத்து தொழுதா 100,000, அப்ப வித்தியாசம். இந்த முஹர்ரம் எல்லா மாசத்தையும் விட சங்க, காரணம் என்னமா, ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுட மாசம், இந்த மாசத்தைய சும்மா கழிச்சிடப்பட, இந்த புது வருடத்துல காலடி வைக்க செல்ல நாங்க சேஞ்ச் ஆகும், எங்கட நடந்த பாவம், அடுத்தவனே செஞ்ச அநியாயம், நாங்க அல்லாஹோட இவ்வளவு காலமும் அமல்கள் உட்ட பிழைகள் இந்த வருஷம் கூட நினைக்கவான், அவ நாங்க என்னாலுமே பிடிக்க வேண்டும். இப்ப 15 லேட்டா முதல் முக்கியமான ஒரு செய்தி சொல்லுவோம், கொஞ்சம் தலையை கீழே போடுவானும் என்னட்டா தலையை கீழே போடுதே நியாயம் உண்டிக்கு, வெள்ளையிலேருந்து அந்தியா காட்டி கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு டயர்ட் விஷாவானா தூங்குவோம் இல்லையா, தூக்கம் வரும், ஏ தாஜது கேள்வி போன்மே, சுபோ கேள்வி போன்மே, தூங்கத்தில் நியாயமிக்கு, ஆனால் ஜும்மாவில் தூங்கத்தில் நியாயமி அது சரி வராது, ஜும்மாவில் தூங்குவோம். ஒரு விஷயத்தை சொல்கிற நல்லா கேட்டு போலோனும், ஆனால் இது நாங்கள் யாரும் அனுபவிக்கல, இன்ஷால் அனுபவிக்கோம், அனுபவிச்செல்லாம் கபர்லிக்கா இந்த முஹர்ர மாசத்திலிருந்து கொஞ்சம் அவுட்டுக்கு வார. இதா ஆயனல் மலா இதா ஆயனல் மையித்து அல் மலாய், நல்லா விளங்கிறது, மௌத்தாக போறவரிக்காரு சக்கராத்து, நாங்கள் நினைக்கப்பட இந்த சக்கரா தண்ணி இந்த கட்லின்னு ஒன்று இப்படி கஷ்டப்பட்டுக்குது இல்லை, பாத்ரூமில் இருந்தாலும் மௌத்தாக கிட்டவாச்சும் அவர் சக்கராத்து தான், ரோட்டில் இருந்து அவருக்கு ஹார்ட் வந்து மௌத்தாக போனாலும் அவருக்கு சக்கராத்தான், டிரைவிங் பண்ணி கொண்டு இருக்காங்க எத்தனை பேர் டிரைவிங் பண்ணி கொண்டு இருக்கிறதுல மௌத்தாயி தெரியுமா, அது அவளுக்கு தெரியும் டிரைவிங்கில் மௌத்தாயி அவருக்கு அந்த செக்கனுக்குள்ளே சக்கராத்தீங்க, அது எங்களுக்கு விளங்கப்படுத்தே சக்கராத்து எல்லாருக்குமே இல்லை, அவர் சக்கராத்து இல்லாமல் மௌத்தான இல்லை, சக்கராத்து வந்து தான் மௌத்தா, நயன் சொல்லலாம் சொல்லிட்டான், உலகத்தில் மனுஷனாக பிறந்து மௌத்தாகிற எல்லாரும் சக்கராத்து அடைஞ்சி தான் மௌத்தாகுது, அந்த சக்கராத்துடைய ஃபீலிங் மௌத்தாகிறவருக்கு தான் தெரியுமே தவிர எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் கஷ்டத்தை உணர மாட்டார், ஏ அவர் மூமியே, அதான் இதா ஆயனல் மூமின் என்று வந்தார், மூமின் மௌத்தாக செல்ல அவருக்கும் சக்கராத்து இருக்குது, ஏன் தெரியுமா அவருக்கு அந்த சக்கராத்து வேதனை விளங்குது இல்லை, அவர் சுவர்க்கத்தை பார்த்து நீக்கி மையத்தை, இப்போ கிட்டத்தட்ட 2-3 மையத்தில் அளந்து கொண்டோம் இல்லை, எவ்வளோ பிரகாஷம் எவ்வளோ வெளிச்சம், அவங்க சுவர்க்கத்தை தீக்கியா அவனோட ரூஹு சுவர்க்கத்தில், சும்மா ஹதீஸ் தீக்கி தான் விளங்கப்படுத்திய, ஒவ்வொருத்தர மூளை ஒவ்வொருத்தர் சிந்திக்க அமைப்பீங்க, சில புள்ளேலிக்கு ஷரீஃப் ஆஃபுல் ஒரு சென்னா டக்குனு மீட்டராகும், சில புள்ளேலிக்கு 2-3 தடவை சொல்லிக்கணும், இன்னும் சில புள்ளேலிக்கு 8-10 தடவை சொல்லிக்கணும், அதை ஒவ்வொருத்தர் எல்லாம் படிச்சிக்க அமையும் இல்லைங்களா, ஆனால் ஒவ்வொருத்தர விளக்கம் எடுக்கிற அமைப்பில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன் என்றா, இப்போ மலக்குல் மௌத் மூமின்ற மௌத்தை ரூஹ மலக்குல் மௌத் மட்டும் வரல வரல, மலக்குல் மௌத்தோட ஹம்சுமியத்தி மினல் மலாய்க்கா 500 மலக்குமார்கள் வருவார், 500 மலக்குமார் டகையிலையும் கபம் போடுவார், இங்கே தீர கபம் போடுவேன் சுவர்க்கத்துக்கு கபம் போடுவேன், ஹனுமத்து மினல் ஜென்னா சுவர்க்கத்துடைய மனம், இங்க சாமானிய ஒரு அத்தர் பூசினாலே மனம் அடிக்கும், அவர் அத்தர் பூசின்னு பெய்த்திக்காரு, அவர் பெய்த்து அவர்கிட்ட மனம் அடிக்குது இல்லையா, எவ்வளோ அத்தர்களுக்கு அத்தர்ட மனங்களுக்கு, சும்மா சாதாரண அத்தரே அவ்வளோ மனம் அண்டா சுவர்க்கத்து மனம், இப்போ சுவர்க்கத்து கஃபம் போடவர் சுவர்க்கத்து அத்தர் சுவர்க்கத்தில் அவர்கிட்ட பார் வீக்க செல்ல மலக்குள் மௌத் கேட்கிற, நாங்கள் அவளே திருப்பி உலகத்துக்கு அனுப்ப போறேன் மலக்கு மௌத் அவர் சொல்லிய, இதெல்லாம் இந்த சக்கராத்தில் நடக்குது எங்களுக்கு தெரியா தெரியுமா, இப்போ தெரியுமா நாங்களும் சக்கரா தடையோனும் திருப்பி வந்து சொல்லேனா, ஏ அப்படி போறதே அப்படி போற ஆனாலும் சொல்லேன, இப்போ மலக்குல் மௌத் சொல்ற அவருக்கு சுவர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு, நாங்கள் திருப்பி உலகத்துக்கு அனுப்ப போறோம், அவர் சொல்வாரு
ஆண்டவனே இந்த கவலை பிரச்சினை நோயோட கோவிடோட இன்னைக்கு திருப்பி அனுப்ப போறான். இலா தாரி மினல்லா அல்லாட் வீட்டுக்கு என்ன அவசரமா போடும் எப்படி மோமி சொல்லி என்ன அவசரம் அல்லா கிட்ட பண்ணுவோம் கத்தி மூணி இல்லல்லா அவசரம் அல்லா கிட்ட குட்டிடும் சரிங்களா. சும்மா அவரை செக் பண்ணி பார்த்து அவளை திருப்பி துன்யா அனுப்ப போறேன். அவர் ஒரு நாளும் திரும்ப சுவர்க்கத்தை போனவர் திருப்பி உலகத்து வருவார். உலகத்துல மனுஷன் கஷ்டப்பட்டு வெயில காஞ்சி மலையில நஞ்சி பிசினஸ் பண்ணி இப்போ ஒரு லெவல்ல வந்து பார் பஸ் பார் பஸ் வந்து ரெண்டு மணி கடையே போற சும்மா செக் பண்ணி பார்க்க மறுபடி நாலு மணி போற ஏழு மணி போற ஆறு பிசினஸ் எல்லாம் எடுத்து வர ஆறு ஊட்டி கொண்டாங்க கேமரால பாக்கு ஏ அவ்வளவு உலகம் கஷ்டப்பட்டு இப்ப திருப்பி அவர்கிட்ட இருக்கு நீ திருப்பி கஷ்டப்பட்டு வாரு தசி விரும்பு பார் பஸ் தப்பா ஆறு இன்னும் கொஞ்சம் மொசல போகத்தான் விரும்பு. அது மாதிரி அந்த நல்ல லெவல்ல நின்றவர் திருப்பி துன்யாக்கு வர விரும்பு. நீ துன்யா இது கேளோ நாங்கள் அங்கதான் போகணும் சரியா. இது சும்மா கிடைக்கு இல்ல இப்பாமி சேர்ந்து வா கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம் தியாகம் செய்வோம். ஹிஜ்ரத்து பயணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாடு பிறந்த ஊர் சொத்து செல்வம் பணம் எல்லாம் விட்டுட்டு மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்து இதான் ஹிஜ்ரத். இதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துக்கு தியாகம் ஈக்கும் கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட்டாத்தான் அவருக்கு நல்ல மௌத்துவம். ஹிஜ்ரத் இப்பே மீக்குது இப்ப எல்லாரும் மாத்திரை விட்டு கொண்டு போறோம் காலி போனோம். ஹிஜ்ரத் அல் முஹாஜிரு மன் ஹஜரமான அல்லாஹ் அல்லாஹ் உலகத்தில் இதெல்லாம் ஆனாண்டோ அதெல்லாம் செய்யப்படாது. அதுக்கெல்லாம் ஆசவார வட்டி எடுக்கணும் ஆசவார பணத்தை கண்ட ஆசவார இன்னொருத்தர் சொத்தை கண்ட ஆசவார நான தம்பிமார் ஊடு கட்டினா வானம் வாங்கின ஆசவார அதுல பொறாம வார அந்த பொறாமையில மார்க்கெட்ல வானம் வண்டி அதெல்லாம் அடையப்படா அண்ணன். அதே மாதிரி முஜாஹதா செய்யும் யாரும் கோச்சுக்கொள்ள வானம் இப்ப மாத்திரையில எங்களை சும்மா பள்ளி வாசல்ல சொவ்வது காக்கல் குறைச்சு சரி வராது கூட வரும் பொத்துபா மின்பல்ல கூட ஒரு தடவை என்ன பொட்டியம்மாறு பெரியவங்க கூட போற ஜிம்முக்கு உடம்பு கொஞ்சம் எனக்கு இந்த சிலவன் உடம்பு பாரமாயிருந்தா சும்மா மருந்து குடிச்சு குடிச்சு சும்மா நோயாளியா வானம் உடம்பு பாற முள்ளு உடம்புட பாறை இதை காலுக்கு வைத்தீங்க அப்படிதானே. நான் சொல்றது இல்லை டாக்டர் மாதிரி சொல்றேன் நான் சொன்னா சும்மா இவர் மௌல வீரர் இருக்கிறதா தெரியும் இல்லை டாக்டர்னு சொன்னது நான் சொல்றேன் உடம்புட பார்த்து மருந்து குடிச்சு உடம்பு அந்த கால் நோவா போற பாரு அது சரி வரா ஹபீப். உடம்புல பாரம் குறைஞ்சாத்தான் காலில் பாரம் குறையுது. டாக்டர் சொல்றவங்களுக்கு நான் மருந்து தர விருப்பம் இல்லை மருந்து தந்து தந்து நீங்க குடிச்சா உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆகும். மருந்து குடிக்க வானமல்ல குடிக்கணும் நோய்க்கு மருந்து நல்லா வச்சு மருந்திலே காலம் போனா கிட்னி ஃபெயிலியர் ஆகு அதுக்கு நீங்க உடம்ப கொடுக்கும் அதுக்கு இப்ப நல்ல ஒரு இது ஒன்று கண்டு குடிச்சு ஜிம்மு போ ஜிம்மு போய் திரும்ப எல்லாம் பிறட்டு எல்லாம் தூக்கு வெந்த தெரியுமா சப்ஜெக்ட் 150-200 கிலோ எல்லாம் தூக்கு தகஞ்சதுக்கு சுபகுக்கு இந்த பொட்டியை தூக்கி எல்லாமே வெள்ளி இதுதான் சார் எவ்வளோ வாரம் தூக்கின என்ன தீயா இல்லை மழை பெய்யும் எலும்போ குளிர்ந்து ஹல்லின்னு ஒழு எடுப்போம். இப்போ சிலவங்களுக்கு இந்த செமையை உண்டிக்குது பீனஸை உண்டிக்குது அது அவங்களோட உடம்ப பொறுத்து சரியா முடியுமான அளவு சுப ஜமாத்தி வர பார்ப்போம். இருட்டில் நடக்கிறது கபூர்ல வெளிச்சம் இது தியாகம். இப்படி தியாகம் செஞ்சவங்களுக்கு தான் சக்கராத்தினேஷி நாயகம் சொல்லல்லா சார் சொந்த ஊடு வாசல் வாகனம் எல்லாம் முட்டு மதியனா வந்து நான் யோசிச்சு பாருங்களேன் இதான் தியாம இதான் ஹிஜ்ரத். அப்ப ஹிஜ்ரியில நாங்க நாலராவைக்கு புதிய வருஷத்துல காலடி வைக்கிற எந்த இந்த ஹிஜ்ரத்ல எந்த விஷயம் எங்களே நாங்க பிள்ளைகளை திருத்தோம் தியாகம் செய்யும் சதகா கொடுக்கறதுல செய்தான் வானம் மானே அவனே தான் எப்பயும் கொடுக்க இப்பட்டிக்கோ கொடுக்காது செய்தான் வானம் என்று நீங்க இஹ்லாசா புட்டுக்கோணும் உமா வாப்ப நான தம்பி மார்க்க இல்லை குடுக்க குடுக்க பாருங்க சைத்தான் வானமண்டு ஓடுங்க நீங்க குடுக்கோ அதுதான் ஜிஹா முஜாஹதான் அவன் வானமண்டு நாங்க செய்யல சொபக்கு எதுமா இன்னும் ஆறு மஞ்சி கலா பட்டி அஞ்சரை கல் இல்ல நான் 4:40 கேள்வி 4:45 பாங்கு 4:30 சரி எழுதி தாஜ்ஜத்து குறைஞ்சு சிலவங்களுக்கு தாஜ்ஜத எத்தனை மணி பாங்கு செல்ல காட்டின் தாஜ்ஜத்தை பாங்கு 4:45 கண்டா தாஜ்ஜத் முடிச்சு 4:40 தொடர்ந்தாலும் தாஜ்ஜத்தை 4:42 தொடர்ந்தா தாஜ்ஜத்தை சரிங்களா குறைஞ்ச 2, 4, 6, 8 எத்தனையும் தொடங்கும் சரியா. இப்ப முஜாஹதா தான் ஹிஜ்ரத் பாவத்தை தடுக்கிறான் ஹிஜ்ரத். ஆனால் அல்லாஹ் கிருபையினால ஹிஜ்ரத் என்னது சுருக்கமா விளங்கிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் 350-400 கிலோமீட்டர் தூரம் மக்கா டு மதீனா
அவ்வளவு தூரம் இப்ப சும்மா இப்ப வாரம் உம்ரா போனவன் இப்ப ரெண்டு வருஷம் தான் உம்ரா டச் இல்லை. அதுக்கு முந்தி உம்ரா போனவன் ஹைவே பஸ்ல ஏறினா நாலு அஞ்சு அவர்ல மதினாது. அந்த காலத்து அப்படியா மல்ல முள்ளு பெரிய ஏறி இறங்கணும். கழுதையில போற ஒட்டகத்துல போற நாங்க அஞ்சு மணித்தேர்ந்த மதியினால நாயகன் சல்லல்லாஹு மக்கால் இந்த மதீனாக்கு போறது ஒன்னரை மாசம். இந்த முஜாஹதா ஒன்றும் இல்லாம டிரெக்டா சுவர்க்கம் போபா. அப்படியே இல்ல தியாமி கஷ்டப்பட்டோம் ஜமாத்துக்கு வாரம் இல்லைனால ஜமாத்துக்கு வா. இவ்வளவு பெரிய பள்ளி வாசல் அஞ்சு சப்பா ரெண்டு சப்பா போதவே வரும். இப்ப கோவிட் என்ன பள்ளியை மூடு. இப்ப நான் எங்களை பள்ளி பிரஸ்தி மார்க்கல இல்ல அங்க வக்குபோர்டு சொல்லு வக்குபோர்டு மாமனிஷ்டத்துக்கு எடுக்கிறதுல அரசாங்கம் சொல்லு ஏ ஆக்கல் கூடுவாங்க. இப்ப உண்மையை சும்மா எங்கடா போடல கருத்து மூளை கெடுத்துவாங்களே அந்த பள்ளியை மூடண்டு சும்மா வாதத்துக்கெல்லாம் சும்மா பள்ளியில வச்சு டவுனே மூடுவோம் அங்கதான் ஆக்கல் டவுன் கடைக்குள்ளு பாருங்க டிஸ்கின் கொண்டு இருக்காங்க பள்ளியை போய் பாருங்க எல்லாரும் மாஸ்கோடு வந்திருக்காங்க எல்லாரும் முசல்லாவோட இருக்காங்க எல்லாரும் பரத்தரை விட்டு சொல்லுவாங்க பள்ளியை மூட தேவையில்லை சும்மா செல்லு வாதம் இல்ல ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க பள்ளியிலான நியாயம் சொல்ல காத்தடிச்சாலும் பிரச்சனை பள்ளிக்கு தான் ஓடிவார் ரெண்டாவது கொண்டு வாக்கு எல்லாரும் முறையே பாருங்க எல்லாரும் முசல்லாவோடைய ஆனால் கடையில் போய் பாருங்க ஒத்தரி பின் ஒத்தரி கிட்ட வாங்கி நிற்கிய இப்ப பள்ளியில் எல்லாரும் பாருங்க கிமிலா நோக்கி தான் நிற்கிய கடையில் அப்படியா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நிற்கிய மாஸ்க் இல்லாமல் நிற்கிய மனுஷன் மூளை எங்க போகுதுன்னு வாங்க. ஆனால சின்னவங்க பத்திரமா இனிங்கோ சின்னவங்களுக்கு ஓவரா பிடிக்குது. ஆனா நாங்க இஹ்லாஸ் அல்லாஹ்வோட வச்சு யாழ்லா நீ இந்த முஹர்ரம் மாசத்தில பத்தாம் நாள் முஹர்ரம் பத்தாவது நாள் எத்தனையோ நபிமாட்ட சோதனை எல்லாம் நீக்கின ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சு எங்களே மாதிரி சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல முன்னூறு வருஷம் அவங்களோட தௌபா ரப்பனா லலன்னா அம்புசனா வயலன் தவ்வில்லனா அத்ர அம்னா லன கூனன்ன மினல் ஹாசிரி யாரெல்லாம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டோம் எங்களோட பாவத்தை மன்னி முன்னூறு வருஷம் தௌபா செஞ்சு அந்த தௌபா வல்ல கபூல் செஞ்ச முஹர்ரம் பத்தாவது நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும் மீனுடைய வயிற்று இருந்த மீண்ட பேர் இருந்த மீன் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல மீன் தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுதாங்க இன்னும் ஹயாத்தோடு இருக்குது அந்த மீண்ட பேர் எந்த மீண்ட பேர் நூன் நூன் அந்த நூன் என்ற மீனில நாற்பது நாள் இருக்கும் இப்ப எந்த தெரியுமா அது ஹயாத்தோடு இருக்கும் தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுது பாத்தீங்களா அந்த யூனு சலை சலாத்த மீன் கரையில வந்து கக்கின முஹர்ரம் பத்தாவது ஐயூப் அலை சலாத் அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து தஃப்ஸீர் உலமாக்கள் ஏழு வருஷம் அந்த நோயோடு இன்னொரு கருத்து அர்பஅத் அஷர சனத்த பதினாலு வருஷம் ரெண்டு மடங்கு பதினாலு வருஷம் நோயோடி அந்த நோயை சோகப்படுத்தின முஹர்ரம் பத்து யூசுப் அலை சலாம் ஜெயில அடக்கப்பட்ட அநியாயமா பதினோரு வருஷம் ஜெயில இருந்து யூசுப் அலை சலாம் மிசிர்ல ஜனாதிபதி மிசிர் நாட்டு ஈஜிப்ட ஆண்டவர் ஈஜிப்ட ஜனாதிபதியாயிருந்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில எத்தனை வருஷம் பதினோரு வருஷம் பதினோரு வருஷத்துக்கு பிறகு வந்த முஹர்ரம் பத்து ஆனால நபிமார்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து வெற்றி கொடுத்தது அவண்ட மாசமாகிய முஹர்ரம் பத்தாவது நாள். ஆனால அந்த நபிமார்களை கொடுத்த சோதனையில் வெற்றி தந்த மாதிரி அல்லாஹ் அதனுடைய பறக்கத்தால கோவிட்ல இருந்து டெல்டால இருந்து இன்னென்ன சோதனைக்கு அல்லாஹ் ஓண்ட மாசமாய சங்கியான் இஸ்லாமிய புதுவர்ணமாய இந்த முஹர்ரம் மாசத்துல முழு உலக மக்களுக்கும் நீ விடுவ தருவாயாக பிரச்சேர்ந்து நீக்கி வைப்பாயாக. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டைம் முடியுது இன்ஷால்லா கடைசியா அவங்க சொல்லி கொண்டு முடிச்சு கொள்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தும் ஃபிரௌனுக்கும் பெரிய பிரச்சனை இருந்து பெரிய செய்தியா ஃபிரௌன் பார்த்தாரு கடைசி இவரை கொல்லத்தானோ மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா கௌம கொல்லத்தானோ அல்லா சூரத்து ஷுஆரா சொல்ற அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாம் ஆயத்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டு ஓட்டுவாங்க ஃபிரௌன் வட்டால வருது ஏ இதோட இவனை முடிக்க வாள்களோட வாரான் விரட்டி வாரான் வந்தா
கடல் முன்னுக்கு. அந்த கடல்ல பேர் செங்கடல், செங்கடல் கடல் முன்னுக்கு. கடல் முன்னுக்கு இப்படி காண போகலாம். மூசா அலி சொல்ற கௌமில பயந்துட்டாங்க. மூசா அலி சொல்ற நபி அவன் பயப்படல, பாருங்க அவன் கிட்ட வந்துட்டு அவன் முன்னு கடல் எப்படி போற. அல்லாஹ் சொன்னா அவட கைலிக்கு அசாவல கடல் தண்ணி கட்டிங்கன்னா அடிஞ்சாங்க. 12 ரோட் கடல் தண்ணிக்கு அசாவால் அடிச்சா 12 ரோட் கடல் அப்படியே ரோட்ல ஓறாங்க. எல்லாரும் பேத்தி சேர்ந்து அடுத்த கரைக்கு இவங்கட கூட்டம் வாராங்க. அல்லாஹ் திரும்பவும் அந்த ரோட்ல வந்து கொண்டிருக்க செல்ல திருப்பி கடலாக மாற்று. ஃபிரௌன் ஃபிரௌன் பட்டாளத்தையும் அழிச்ச வாஞ்சைனா மூசா வமம் மஹு அஜ்மை சும்மா அகிரக்கிறல் ஆகிரி. குர்ஆன் சொல்லுது நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னையும் மீமா கொண்டு அவளை பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌன் ஆட்களையும் அழிச்சனால் முஹர்ரம் 10 அல்லாட மாஸ்தேல நபிமார்களுக்கு வெற்றி கொடுத்த மாசமும் வருஷமும் நான். ஆனால அவனுடைய மறக்கத்தால் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கும் நல்ல விடிவை தந்து இந்த கோவிலில் இருந்து பாதுகாத்து வைப்பானாக. ஆனால இந்த முஹர்ரத்தை எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 1443 நாளை மகரிபில் காலடி வைக்கிற நாங்க முன்பின் சுண்ணத்தொழ இன்ஷா அல்லாஹ் நான் இந்த முன்பின் சுண்ணத்தை தொழுவேன். ஃபர்ல் ஜமாத் விட்டவங்க நான் ஃபர்ல் ஜமாத்துக்கு வருவேன். சுபஹ் இல்லாதவங்க நான் இன்ஷா அல்லாஹ் சுபஹ் தொழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொள்வேன். லுஹா தொழாதவங்க 4 ரகா தொழுங்க, அல்ல 2 ரகா தொழுங்க. ஊற்றுலையோ வள்ளியிலையோ லுஹா தொழுக, சீமாந்தரத்தை உருவாக்கும் லுஹா தொழுங்க. அடிக்கடி சொல்ற பயான்கள் தபார கல்லதி வல்லமையாக ராவைக்கு படுக்கிறது முன்னால் ஓதினா டெய்லி ஓதினா கபர்ல அதாபி இல்ல. கபர்ல அதாபி எவ்வளவு பேர் ஓது, தனிப்பட்ட முறையில் ஓதுவங்க நீக்கியாங்க இல்லைன்னு சொல்லல, அதை மனைவி மக்களுக்கு ஓத வைக்கவும் நீக்கியாங்க இல்லைன்னு சொல்லல, எவ்வளவு பேர் ஓது. தபார கல்லி சின்ன அல்லாடி இருப்பேனால பெருமையை சொல்லல. எங்களை பள்ளியில இன்னும் 1 வருஷமா போறோம் சுபகு யாசின் ஓதுரு, 8-10 பேர் நிக்கியாங்க. போறவனே குறை சொல்றலே, போறவங்க ஒன்றோ வீட்டுல ஓதுவாங்க, வீட்டுல திக்க வைக்க அல்ல மனைவி மக்கள் எழுப்ப போறாங்க நியாயத்துக்கு போறாங்க. அடுத்த கொஞ்சம் பேர் போகுது ஓதிட்டு நாட்டுக்கு ஊருக்கு உலகத்துக்கு வாசியாலும் கோவிட்லேருந்து பாதுகாத்துரு, பிரச்சனை ஆக்கிடாது, பள்ளியை திருப்பி மூட வச்சிடாது. இந்த கோவிட டெல்டாவை அரசாங்கம் தரம் இல்லை, சைனா தரம் இல்லை, ஜப்பான் தரம் இல்லை, நீ தான் தந்த, நீ தான் எடுக்கும். அல்லாஹ் தந்த அல்லாஹ் தான் எடுக்கும். ஆனால அல்லாவோட டச்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதை கூட்டி கொள்ளும் பாமிஷர்ல இவ்வளவு இவ்வளவு நாள் நான் கதைச்சி இல்லை, இதுக்கு பிறகு நான் கதைக்க இந்த முஹர்ரத்தை திருந்தோம். நாட்டு கீதம் போகுது, சிலவங்க எந்த அளவு பக்தி இருந்தா நாட்டு கீதத்தையும் மதியுங்க நாட்டையும் மதியுங்க, துவேஷத்தை உருவாக்கிடுவா. நாட்டு கீதைக்கு இக்கிய பக்தி பாங்குக்கு இல்லை, நாட்டுக்கு இக்கிய பக்தி நீ கேட்டு பண்ணிக்கியாம். இப்படி கோவிட் இல்லை போ, மோத்த மூடுங்க மூக்க மூடுங்க அப்படிதான் நீக்கோன், பத்திரமா நீக்கோன். மோத்த மூடி மூக்க மூடினால் நான் எப்ப இல்லாமக்குவேன், அப்ப தான் நான் இல்லாம அல்லா முடியும். அதனால எங்களே வெற்றித்தான் எல்லாம் முடிவு செய்யுது. நாங்கள் முஸ்லீங்களே எங்களே சுவர்க்கத்துக்கே படிச்சு, அந்நியவன் எப்படிப்பட்டவனாய் அவன் எந்த ஜனாதிபதி ஆகிக்கலோ எந்த அரசியல் அவனு துன்யா சுவர்க்க வேண்டியமா செய்யறாங்க, வேண்டியமே அடக்குறாங்க. எது வர காட்டிலும் மலக்குள் குடிக்க காட்டிலும் அந்நியவங்க நல்லாவே குர்வான் இது, செத்து போனா கபர்ல குழியில போட்ட நேரத்துல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் நரகன் இருப்போம் குர்வான் ஆயத்து. எப்படி அவன் ஜொலி கொண்டாட்டியா அல்லா சுவர்க்கமாச்சு, அல்லா ஈமான கொடுக்கட்டும். ஏ அவனும் சுவர்க்கம் போட்டு ஈமான் நீ தான் சுவர்க்கம். எவ்வளோ பெரிய துன்யா நீ இருந்தது அவசரமா முடியுது பாருங்களே, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனி நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை, இன்றைய திங்கிழமை முடிஞ்சாலே செவ்வாய்க்கிழமை, 2 நாளில வெள்ளிக்கிழமை, மின்னல் வேதத்தில் நேரம் காலம் போகுது, புள்ளையில படிப்பு 1.5 வருஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டீங்க, ஒன்லைனும் இல்லை. கியாமத்தால் நெருங்கின காலத்தில் இருக்கிற நாங்கள் உம்மவா அப்போ புள்ளையோட நீக்கிய அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு துன்யாவுடைய கல்வியை மார்க்க கல்வியை மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு அளவு கொண்டு வரோம். நீ அவதான நான் மூத்தானாலும் அவங்களோட ஒவ்வொரு அசைவும் என கபருக்கு வரும். ஆனால் வெறுமனே கேட்டே முடிச்சென்று வைக்கவான மன்னிச்சுவோம். 15 நிமிஷம் அப்படி 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகிட்டு அல்லாவை பயந்து இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி முஹர்ரம் மாஸ்தர காலடி வைக்கிற நாங்கள் முடியுமான அளவு சுண்ணத்தான நோம்புகளை முக்கியத்துவம் கொடுக்கும். யாரும் இன்ஷா அல்லாஹ் 9-10 மறந்துடுவானம் இன்ஷா அல்லாஹ் பள்ளியில் ஆலோசனை செஞ்சு கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 9-10 இன்ஷா அல்லாஹ் ஹைராக்கி நலவாக்கி தரட்டும், கஞ்சி கொடுக்கவும் இருக்கிறோம். அதை மாதிரி எல்லாரும் நோம்பு பிடிச்சி பிழைகளை திருத்தி சுண்ணத்துகளை ஆசையோட செய்வோம். நல்ல முறையில் இந்த ஹிஜிரி ஆண்ட நல்ல ஒரு வருஷமாக ஆக்கி
கோவிட்ல இருந்தும் பாதுகாத்து, டெல்டாவில் இருந்தும் பாதுகாத்து, என்னென்ன சோதனைகள் நோய்கள் உள்ளதோ எல்லா நோய்களை விட்டும் பாதுகாத்து வல்லநாயன் எல்லாரையும் ஆரோக்கியமான வைப்பானாக. யாழ்லா எல்லாருக்கும் நல்ல விடுவ தருவாயாக. மாண்டுவோன் அனைவருடைய கபறுகளை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயாக. இனியும் ரப்பே ரஹ்மான் எந்த முஸ்லீமுக்கும் கோவிட்ல மௌத்து வந்து விடாம நீ பாதுகாத்து வருவாயாக. ஹயாத்த நீளமாக்குவாயாக. எல்லா மக்களும் நிம்மதியா சந்தோஷமாவான நீ அருள்வாளிப்பாயாக. அந்நியவர்களுக்கு இஸ்லாத்தை முஸ்லீம்களை பற்றி நல்ல எண்ணத்தை கொடுப்பாயா. நம்ம பத்தி இருக்கின்ற கெட்ட எண்ணத்தை துவேஷத்தை நீ நீக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான் எங்கள் அனைவருடைய கல்வியை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயா. பள்ளி வாசலோட உடமையும் கல்வியையும் சேர்த்து வைப்பாயா. ஆசை ஆர்வத்தோட தஹஜ்ஜத் கிளம்புற உடல் ஆரோக்கியத்தையும் சக்தியை நீ தருவாயா. உடல் வயசுக்கேத்த மாதிரி உடலுடைய பாரத்தை தருவாயா. ஹயாத்து உள்ளவரை நம்முடைய வேலைகளே நாமே செய்கின்ற உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. நமக்கு அமானத்தா தந்த நம்முடைய மனை மக்கள் பிள்ளைகளை நீ கண்குளிச்சியாக்கி தருவாயாக. அவங்களை நேர்வழிப்படுத்தி வைப்பாயாக. மௌத்து வரும் வரையில மருத்துவ கஷ்டமோ நோய்கள் பிரச்சனையோ அதுக்காக செலவுகளோ வந்து விடாம நீ பாதுகாத்து வைப்பாயா. நீ தந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் பள்ளிவாசல் மதரசாக்கள் எளிய எளியவர்கள் கஷ்டவாளிகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அள்ளி அள்ளி இஹ்லாஸோட கொடுக்கின்ற மனப்பான்மை தருவாயாக. யார் யாருடைய குடும்பத்தை கோவிட்ல மௌத்தானாங்களோ அவனோட கபறுகள் எல்லாம் நீ விருட்சமாக்கி வைப்பாயா. குடும்பத்தினர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லி கல்போல நீ சந்தோஷப்படுத்தி வைப்பாயா. கண்ணூர் சூனியன் செய்வின முசீபத்து பிரச்சனை கவலை இவைகளை விட்டும் எல்லாரையும் நீ பாதுகாத்து வைப்பாயா. அந்த கெட்ட நஜீசான குணம் யாருக்கிட்டையும் வராம நீ பாதுகாத்து வைப்பாயா. வந்தவங்களை நீ சுத்தமாக்குவாயாக. வாழ்நாள் முழுக்க கேட்ட துவாவையும் இந்த துவாவையும் இன்ஷா அல்லாஹ் இனி கேட்க உள்ள துவாவை கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தால் ஏற்று கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله على محمد يا ربي.